லிஃப்ட் கதவுகளுக்கு இடையில் சிக்கி மும்பை ஆசிரியை இப்போ பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மும்பையில் பள்ளி ஒன்றில் லிஃப்ட் கதவுகளுக்கு இடையே சிக்கி 26 வயதே ஆன இளம் ஆசிரியை உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வடக்கு மும்பை பகுதியில் மலாடியில் உள்ள சிஞ்சோலி பன்றரில் இயங்கி வரும் செயின்ட் மேரிஸ் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 26 வயதான ஜெனல் ஃபெர்னாண்டஸ் பணியாற்றி வந்தாங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் 6வது மாடியில் இருந்து 2வது மாடியில் உள்ள பணியாளர் அறைக்கு செல்வதற்காக பள்ளியில் உள்ள லிஃப்டில் ஏறியிருக்காங்க. ஆனால் லிஃப்டில் அவர் முழுமையாக செல்வதற்கு முன் அதன் கதவுகள் மூட துவங்கியிருக்கு. இதனால் லிஃப்ட் கதவுக்கு இடையில் சிக்கி அலற துவங்கியிருக்காங்க. ஜெனல் ஃபெர்னாண்டஸ் லிஃப்ட் கீழே நகர துவங்கிய போது பள்ளி ஊழியர்கள் அனைவரும் ஓடி வந்து அவருக்கு உதவ முயன்றிருக்காங்க. பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர் வெளியே இழுக்கப்பட்டிருக்கார். பலத்த காயமுற்ற அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் கூட வரும் வழியிலே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் விபத்து நிகழ்ந்திருப்பதாக பதிவு செய்திருப்பதாகவும் அடுத்த கட்ட விசாரணையில் ஏதேனும் முறைகேடு இருப்பது தெரியவந்தால் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் போலீசார் இப்போ தகவல் தெரிவிச்சிருக்காங்க.